ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி ஜேஇ மெயின் 2023 ஒரு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த கொஷினை பார்த்துட்டு அப்புறம் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்னா என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, அப்புறம் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது என்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல க்வெஸ்சன் பார்க்கலாம். அமங் த ஃபாலோயிங் த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் விச் வில் கிவ் பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் இஸ். ஸோ நான் இப்போ நான் ஜென்ரலாக ஹாலோ ஃபார்ம்னு சொன்னேன். ஹாலோனா ஹாலோஜன். ஸோ அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் எதை, இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் 6 மாலிக்யூல்ஸில் எதெல்லாம் அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணோன்றது தான் நம்ம இந்த க்வெஸ்சனில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்னா என்ன? ஸோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் வந்து ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். எப்போதுமே நமக்கு தெரியும் கீட்டோன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆசிடாக ஃபார்ம் பண்ணாது. ஆல்டிஹைட்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன் டு ஆசிட்ஸ், ஆக்சிடைஸ் டு ஆசிட்ஸ் வெரி ஈஸிலி, வெரஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஆக்சிடைஸ் கீட்டோன்ஸ். ஸோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வேர் யூ கேன் ஆக்சிடைஸ் அ கீட்டோன் டு அ ஆசிட். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனில். ஸோ இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனில் ஹாலஜனையும் ஒரு பேஸையும் யூஸ் பண்ணி நம்ம கீட்டோனை ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஹாலோஃபார்ம்ஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம்ட். ஸோ ஹாலோஃபார்ம்னா என்ன? குளோரோஃபார்ம், ப்ரோமோஃபார்ம், அயோடோஃபார்மோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். நமக்கு தெரியும் குளோரின், ஃப்ளோரின், ப்ளோமின், அயோடின்லாம் வந்து ஹாலோஜன்ஸ். அதனால் காமன் நொட்டேஷனாக சொல்லும் போது ஹாலோஃபார்ம்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வேர்டை. ஸோ எந்த மாதிரியான கீட்டோன் இந்த ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணோன்னு பார்த்தா வெறும் மெத்தில் கீட்டோன்ஸ் மட்டும்தான். வேற எந்த கீட்டோ, எல்லா கீட்டோன்ஸும் இந்த ரியாக்ஷன் நடக்காது, வெறும் மெத்தில் கீட்டோன்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும். மெத்தில் கீட்டோன்னா இந்த CH3CO குரூப் இருக்கணும். ஒரு கீட்டோன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ROR தான் கீட்டோ குரூப். இதில் ஒரு R குரூப் CH3-ஆ கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுவோம். ஸோ இந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனோட மெக்கானிசம் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெக்கானிசமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த CH3-ஐ வந்து CH3X3-ஆக கன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இது எப்படி நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். நமக்கு தெரியும் இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நெக்ஸ்ட் டு அன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்ததுன்னா இது வந்து அசிடிக் ஹைட்ரஜன். ஸோ இந்த அசிடிக் ஹைட்ரஜனை வந்து ஒரு பேஸ் வந்து ஈஸியாக அப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு ஹைட்ரஜன்ஸும் அசிடிக்காக இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை வந்து ஒரு இந்த பேஸ் வந்து ஈஸியாக அப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நான் அதை போட்டு காட்டுறேன். ஸோ ஒரு கார்பன் அயான் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கார்பன் அயான் ஃபார்மேஷன் தான் முதல் ஸ்டெப்பு. இப்போ இந்த கார்பன் அயான் கூட த ஹாலஜன் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹாலஜன்ஸ் நமக்கு தெரியும் போலரைஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த ஒரு ஸ்டெப் உருவாகுது. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் உருவான பிறகு இந்த ப்ராடக்டில் இப்போ நம்ம பார்க்கும்போது இன்னும் ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் முன்னாடி இருந்த அன்ரியாக்டட் மெத்தில் ஹைட்ரஜன்ஸை விட அசிடிக். ஏன்னா ஹாலஜனும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், கார்பனிலும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்காக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் அயோடின் மாலிக்யூலால ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகும். அப்படி ரீப்ளேஸ் ஆனது தான் இந்த CX3. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ராக்சைடுக்கு ஹைட்ரஜன் இல்லை, அது அடுத்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனை எடுக்காது. அதுக்கு பதிலாக அது ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் அண்டர்கோ பண்ணும். அதாவது இந்த CX3-ஐ வந்து இந்த பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. இந்த CX3- இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப். ஸோ அதனால் அது சீக்கிரமாக வெளியில் வந்து அது ஹாலோஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் உருவாகுது. இதுதான் நம்மளோட ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனோட மெக்கானிசம். ஸோ நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னென்னா மெத்தில் கீட்டோனாக இருக்கணும், ஹாலஜன்ஸ் அண்ட் பேஸை எக்ஸஸாக எடுத்துக்கணும். ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த கார்பனில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் ஹாலஜனால் சப்ஸ்டிடியூட் ஆகும். செகண்ட் வந்து இந்த OH வந்து CX3-ஐ ரீப்ளேஸ் பண்ணும்.
அப்படிதான் நமக்கு ஹாலோஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனோட ஜென்ரல் ட்ரெண்ட். இப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் அயோடோஃபார்மை பற்றி மட்டும் தனியாக பார்க்குறோம், ஏன் குளோரோஃபார்ம் புரோமோஃபார்ம் ரியாக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம்னா, குளோரோஃபார்ம் புரோமோஃபார்ம் உருவாச்சுன்னா அது செப்பரபிள் கிடையாது. குளோரோஃபார்மோ லிக்விட், புரோமோஃபார்மோ லிக்விட். ஸோ இந்த லிக்விட்ஸை வந்து நம்ம ஆசிட்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் அயோடோஃபார்ம் ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து ஒரு எல்லோ ப்ரெசிபிடேட்டாக இருக்கிறதுனால அது ஈஸியாக நம்ம ரியாக்ஷன் ப்ராடக்ட்லேருந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அயோடோஃபார்ம் டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம இப்போ அயோடோஃபார்ம் டெஸ்ட்னா பார்ப்போம். இந்த அயோடோஃபார்ம் டெஸ்ட் வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். அதாவது நம்ம ஆர்கானிக் அனாலிசிஸில் இப்போ உங்ககிட்ட ஒரு மெத்தில் கீட்டோன்னு இருக்கா இல்லையா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்கானிக் கம்பவுண்ட் ஒரு மெத்தில் கீட்டோனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோஃபீனோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அசிட்டோஃபீனோன்ன்றது ஒரு மெத்தில் கீட்டோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தில் கீட்டோன். ஸோ இந்த மெத்தில் கீட்டோனாக இருந்தால் அசிட்டோஃபீனோன் கூட ஹாலஜின் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ஷன் நடத்தினோன்னா அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு எல்லோ ப்ரெசிபிடேட். இந்த எல்லோ ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு தெரியும் நம்மளோட காம்பவுண்டில் இந்த மெத்தில் கீட்டோ குரூப் இருக்குன்றது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கானிக் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் ஆர்கானிக் அனாலிசிஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற மாலிக்யூல்ஸில் மெத்தில் கீட்டோ குரூப் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இருக்கான்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா மெத்தில் கீட்டோன் மட்டும் இல்லை, எத்தனால் அசிட்டால்டிஹைட் இந்த ரெண்டு மாலிக்யூல் கூட ஈஸியாக மெத்தில் கீட்டோனாக கன்வெர்ட் ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய பாசிபிள் இருக்குது, ஆல்கஹால் அண்ட் அசிட்டால்டிஹைட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரூப்பும் கூட இந்த ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஓவரால் ரியாக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில், இப்போ மறுபடியும் இது போட்டுப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இப்போ நமக்கு கொடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரியான சப்ஸ்ட்ரேட்ஸ் இந்த ரியாக்ஷனை அண்டர்கோ பண்ணோன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் மெத்தில் கீட்டோன்ஸ், அப்புறம் செகண்டரி ஆல்கஹால்ஸ், அப்புறம் டைகீட்டோன்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தோன்னா OCH3 குரூப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி OCH3 குரூப் இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸுமே ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். அனதர் இம்பார்ட்டன்ட் அண்டர்கோ பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எது நம்ம பார்த்தது, இந்த ஆல்கஹாலும் இந்த அசிட்டால்டிஹைடும். இப்போ நமக்கு அசிட்டைல் குளோரைடும் அசிட்டமைடுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஆனால் இவங்க ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மெத்தில் கீட்டோன், செகண்டரி ஆல்கஹால், டைகீட்டோன், அசிட்டால்டிஹைட் அண்ட் எத்தனால். இந்த மாலிக்யூல்ஸ் எது வந்தாலும் எது இருந்தாலும் அது எல்லாமே ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றது தான் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இந்த பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன, இந்த ஆர் மாலிக்யூல்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1-ஃபீனைல் 2-பியூட்டனோன். ஸோ இங்கே நம்பரிங் பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ இது வந்து 1-ஃபீனைல் 2-பியூட்டனோன்னு சொல்லுவோம். அடுத்த மாலிக்யூல் பாருங்கள், 2-மெத்தில் 1, 2, 3, 4. ஸோ 2-மெத்தில் 2-பியூட்டனால். அடுத்தது 3-மெத்தில் 1, 2, 3, 4. ஸோ 3-மெத்தில் 2-பியூட்டனால். அடுத்தது 1-ஃபீனைல் எத்தனால். ஸோ எத்தனாலில் 1-ஃபீனைல். அடுத்தது 3,3 1, 2, 3, 4. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. 3,3 டைமெத்தில் பியூட்டோன். லாஸ்டாக 1, 2, 3. சாரி, அடுத்த சைடில் நம்பர் பண்ணோம், ஃபினால் சைடில் தான் நம்பர் ப்ரையாரிட்டி. ஸோ இட் இஸ் 1,
டூ த்ரீ, ஸோ இட் இஸ் ஒன் ஃபினாயில் டூ ப்ரொபனால். ஸோ இதுதான் இந்த ஆறு மாலிக்யூல்ஸ். இந்த ஆறு மாலிக்யூல்ஸில் எது வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுது, என்ன ரெக்குவயர்மெண்ட், மெத்தில் கீட்டானா இருக்கணும், செகண்டரி ஆல்கோஹாலாக இருக்கணும், எத்தனாலாக இருக்கணும், அசிட்டால்டிஹைடாக இருக்கணும், இந்த நாலு தான் பாசிபிலிட்டி. இந்த நாலு பாசிபிலிட்டி எது வந்தாலும் அது வந்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் பாசிட்டிவாக கொடுக்கோன்றது தான் ஆன்சர். ஸோ இப்போயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு மாலிக்யூலாக பார்ப்போம். ஸோ இந்த ஒன் ஃபினாயில் டூ பியூட்டனோன், இது மெத்தில் கீட்டோனா? இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ மெத்தில் கீட்டோன். அடுத்தது இந்த மாலிக்யூல், இந்த மாலிக்யூலில் நம்ம பார்க்க வேண்டியது, இது ஆல்கஹாலாக இருக்கிறதுனால நமக்கு என்ன பார்க்கணும், இந்த இடத்துல நமக்கு இந்த சிஹெச் செகண்டரி ஆல்கஹாலாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி இருக்கான்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் செகண்டரி ஆல்கஹால் இல்லை, இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் அயோடோஃபார்ம் டெஸ்ட் கொடுக்காது. அடுத்தது இந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூல் பார்க்கும்போது இது வந்து ஒரு மெத்தில் கீட்டோன், இந்த பக்கத்தில் மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சர் டெஃபினட்டாக கொடுக்கும். ஆல்கஹால் இது வந்து ஓஹெச்சாக இருக்கணும், டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ த்ரீ மெத்தில் பியூட்டேன் டு ஆல். ஸோ இது டெஃபினட்டாக கொடுக்கும். அடுத்தது இந்த மாலிக்யூல், இந்த மாலிக்யூல்லாம் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான மாலிக்யூல். அண்ட் ஃபைனலி இந்த மாலிக்யூல், இந்த மாலிக்யூல்லையும் மெத்தில் கீட்டோன் இருக்கிறதுனால இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். அடுத்தது இந்த மாலிக்யூல், இதுவும் வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால், இதுவும் செகண்டரி ஆல்கஹால். ஸோ இதுவும் பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்கிற எல்லா மாலிக்யூலில் நாலு மாலிக்யூல் ஆன்சர் கொடுக்கும்ன்றது தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஒரு ரியாக்ஷனை சால்வ் பண்ணணும். I hope you understood. Thank you.